Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen amma ba'd Faqad qala Allahu ta'ala fi mahkamihi tanzeel Wa fi furqanihi al-majeed Ba'da a'udhu billahi min ash-shaytanir rajeem Wa bi barakati bismillahir rahmanir rahim Inna anzalnahu fi laylatin mubarakatin inna kunna munzirin Sadaqallahu al-Mawlana al-Aliyyul Azim Wa qala an-nabiyyu alayhi salatu wa salam Idha kana laylatan min nisfi sha'ban Faqumu laylaha wa sumu naharaha Sadaqa Rasulillahi sallallahu alayhi wa sallam Aw kama qala alayhi salatu wa salam Illa puhulum iraywanike Salavatum salamum imperumanar sallallahu alayhi wa sallam Annavarhal meedilum Annavarhalay அணுவும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபு தாபீன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்று ஒரு புனிதமான மாதத்தினுடைய சிறப்பை பற்றி இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் இருக்கிறோம் Allah subhanahu wa ta'ala in the adatil pesa kudi a vidayangalai, manadil edithi, adan padi amal shayvadirki, irayvanakku subhanahu wa ta'ala taufiqi chayya vendum. Ganniya manavarhale, naam oru barakatana ganniya mana madatai munno kirukurum. Oru sirappana madatai kadandu vandu vittum. Appadi enral, அந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதம் அது எப்பேற்பட்ட சிறப்புக்குரிய மாதம் என்பது சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபுடைய மாதம் ஆரம்பமாகி விட்டால் ஒரு துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதிகமாக ஒரு துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த துஆ அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான் இறைவா ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக ரமலானினுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபுடைய மாதம் ஆரம்பமாகினால் இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே துஆவை இன்று நாங்களும் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபிலும் பரக்கத்தை கேட்டார்கள் ஷஅபானிலும் பரக்கத்தை கேட்டார்கள் என்றால் அந்த ஷஅபான் மாதத்தில் இருப்பது என்ன அந்த ஷஅபான் மாதத்தில் பரக்கத்து பெறுவதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதனை வைத்திருக்கிறான் என்பது சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம் கண்ணியமானவர்களே ஷஅபான் மாதம் என்றாலே எம்முடைய சிந்தனையில் எழக்கூடிய ஒரு பெயர் பராஅத்து பராஅத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் எமது சிந்தனையில் எழுகிறது பராஅத்து என்ற பெயர்களை நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கிறோம் இன்னமும் எம்முடைய சிந்தனையில் இருக்கிறது ஆனால் அது எந்த இரவு அதனுடைய சிறப்புகள் என்ன மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் பல குழப்பங்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலும் கூட சிலர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டியே அமல்களை குறைத்து கொண்டு இதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விடயம் என்று விச கருத்துக்களை போதிக்கக்கூடிய இந்த காலத்திலே சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம் ஆம் பராஅத்தினுடைய இரவு என்றால் என்ன என்றால் ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15வதுக்கு 15வது இரவுக்கு பராஅத் லைலத்துல் பரா என்று சொல்லுவார்கள் பராஅத் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா நரக விடுதலை பெறக்கூடிய இரவு விடுதலை பெறக்கூடிய இரவு என்றால் நரகத்திலிருந்து இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதிகமானவர்களை விடுதலை செய்யக்கூடிய இரவாக இந்த இரவு இருக்கிறது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவையில் எந்த அளவுக்கு நரகத்தில் இருந்து நரகவாதிகளை விடுதலை செய்கிறார் என்றால் பெருமானாரினுடைய சொற்பொழிவுகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்
கல்பு கோத்திரத்தார் என்று ஒரு கோத்திரத்தார் இருக்கிறார்கள். அவர்களும் ஆட்டு மந்தைகளை வைத்திருக்கிறார்கள். அரபுகளினுடைய ஒரு கோத்திரம் கல்பு கோத்திரத்தார். அந்த கல்பு கோத்திரத்தாரினுடைய ஆட்டினுடைய உரோமங்கள் இருக்கிறதே, அது ஏனைய கோத்திரத்தாரினுடைய ஆட்டு மந்தைகளின் உரோமங்களை விட கொஞ்சம் அதிகமாக அவர்களுடைய அவர்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளின் ரோமங்கள் காணப்படும். எனவேதான் பெருமானார் சொன்னார்கள், இதனை ஒப்பிட்டு சொல்கிறார்கள், லைலத்துல் பரா நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15வது இரவையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளை அதிகமாக விடுதலை செய்கிறான் என்றால் அதற்கு உதாரணமாக சொல்கிறார்கள், கல்பு கோத்திரத்தாரினுடைய ஆட்டு மந்தைகளின் உரோமங்களின் எண்ணிக்கைகளின் அளவை விடவும் அதிகமானவர்களை இறைவன் இன்றைய நாளையிலே இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15இலே அல்லாஹ் விடுதலை செய்கிறான் சிலர்களை தவிர. அந்த சிலர்கள் யார் என்பதனை எனது உரையிலே நான் பின்பாக சொல்கிறேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த பராஅத் என்ற இரவைக்கு சிறப்பு இருக்கிறதா, இந்த ஷஅபான் மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசி இருக்கிறார்களா? அதிலே செய்யக்கூடிய அமல்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார்களா? அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்து காட்டி இருக்கிறார்களா என்ற விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மாதத்தினுடைய சிறப்பாக இருக்கலாம், ஒரு இபாதத்தினுடைய சிறப்பாக இருக்கலாம். இதனுடைய சிறப்புகளை நாங்கள் தெளிவாக ஹதீஸுகளின் மூலமாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது அதற்கான தெளிவு எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வணக்கம் பற்றிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கருத்து என்ன, அவர்கள் எப்படி இதனை செய்தார்கள் என்பது சம்பந்தமாக தேடி பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு நிச்சயமாக தெளிவு கிடைக்கிறது. அந்த அடிப்படையிலே ஷஅபான் மாதத்தினுடைய நோன்பு பற்றி, இதனுடைய சிறப்புகள் பற்றி ஏராளமான ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸுகளில் முக்கியமான சில ஹதீஸுகளை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க இருக்கிறோம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரன் அக்ஸர மின் ஷஅபான். ஷஅபான் மாதத்தை விட வேற எந்த மாதங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டது இல்லை என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். வன்னஹு கான யஸூமு ஷஅபான குல்லா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஅபான் மாதம் முழுவதுமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸு புகாரி முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். கண்ணியமானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஅபான் மாதம் முழுவதுமாக நோன்பு நோற்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே ஷஅபான் மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக புலப்படுகிறது. சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு சொல்லுவார்கள் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில மாதங்களில் நோன்பு வைப்பார்கள், நாம் நினைப்போம் இந்த மாதம் முழுவதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு வைப்பார்களோ என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மாதங்களில் நோன்பு வைப்பார்கள். இன்னும் சில மாதங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள், அரிதாக இருக்கும். எனவே இந்த மாதத்தில் நாயகம் நோன்பு வைக்க மாட்டார்களா என்று நாங்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சமாக அந்த மாதத்தில் நோன்பு வைப்பார்கள். எனவே ஷஅபான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஷஅபான் மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் எமது சிந்தனையில் எழக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய மாதம் ரமலானினுடைய மாதம், அப்படி என்றால் ஷஅபான் மாதத்தில் முழுமையாக நோன்பு நோக்க முடியுமா என்ற சந்தேகங்கள் எமதுடைய சிந்தனையில் எழுவது சாதாரணம். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே ஹதீஸினுடைய தொடரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், வக்கான யஸூமு ஷஅபான இல்லா கலீலா, ஷஅபான் மாதம் முழுவதுமாக அல்ல, அதனுடைய குறைவானதை தவிர,
ஐயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். சில நாட்களை தவிர இல்ல கலீலா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மாதம் முழுவதும் அல்ல, அந்த அந்த மாதத்திலே சில நாட்களை தவிர கொஞ்சம் நாட்களை தவிர அடுத்த அத்துணை நாட்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை வேண்டியிருக்கிறார்கள் மாத்திரமின்றி நோன்பையும் நோட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மாதம் சிறப்பான மாதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் இது சம்பந்தமாக பேசுகிறது, அதை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த மாதம் சம்பந்தமாக நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிறோம். இதனை திருமதி இமாம் விளக்கக்கூடிய நேரத்தில் அரபுகளினுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு நாளில் ஒரு விடயத்தை அதிகமாக செய்துவிட்டால் அதனை அரபிகள் எப்படி சொல்லுவார்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் அதனை செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அதன் மூலமாக அவர்கள் நாடக்கூடியது இந்த நாளில் இந்த விடயத்தை இவர் அதிகமாக செய்தார். உதாரணமாக ஒருவர் இன்றைய நாளையில் குர்ஆனை அதிகமாக ஓதினார்கள் என்று வைங்கள். இந்த இன்றைய நாளையில் 24 மணித்தியாலங்களில் ஒரு 20 மணித்தியாலம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள், அல்லது ஒரு 15 மணித்தியாலங்கள் அல்லது ஒரு 10 மணித்தியாலங்கள் அதிகமான அளவு குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தால் அரபிகள் அதனை எப்படி சொல்லுவார்கள் என்றால் இன்றைய நாள் முழுவதுமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். அப்படி என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் இன்றைய நாளையில் அதிகமாக இவர்கள் குர்ஆனை ஓதினார் என்பதனைத்தான் இதன் மூலமாக சொல்ல வருவார்கள். இது ஆதத்துல் அரபுகளினுடைய ஒரு பேச்சு வழக்காக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஅபான் மாதம் முழுவதுமாக நோன்பு வைத்தார்கள் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடுத்த மாதங்களை விட ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் நாயகம் அதிகமாக நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன என்பதனையும் நாங்கள் சில ஹதீஸுகளின் மூலமாக தெரிந்து கொள்ள முற்பட்டிருக்கிறோம். உசாமத் இப்னு ஸைது ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் லம் அராக தஸூமு மின் ஷஹ்ரி மின் ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, ஏனைய மாதங்களை விட ஷஅபான் மாதத்திலே நீங்கள் நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன? ஷஅபான் மாதத்தில் தான் நீங்கள் ஏனைய மாதங்களை விட அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறீர்கள், இதற்கான காரணம் என்ன என்பது சம்பந்தமாக உசாமத் இப்னு ஸைது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலாக சொல்லுவார்கள், ஜாலிக அது ஷஹ்ருன் யஃபுலுன் நாசு அன்ஹு பைன ரஜப வ ரமலான். ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதம் இதில் மக்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல துவங்கி சொல்லுகிறார்கள், வஹுவ இந்த மாதம் இருக்கிறதே ஷஹ்ருன் இது ஒரு சிறப்பான மாதம், துர்ஃபு ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இன்றைய நாளையிலே இந்த இரவையிலே இந்த ஷஅபான் மாதத்திலே அமல்கள் இறைவனிடத்தில் உயர்த்தப்படும், இறைவனிடத்தில் இறைவனுடைய சன்னிதானத்தில் உயர்த்தப்படும் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு என்னுடைய அமல் என்னுடைய இறைவனிடத்தில் காண்பிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸு நசாயி அபூ தாவூத் இப்னு ஹுசைமா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் தெளிவான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக பராஅத்துனுடைய இரவு ஒன்று இல்லை, அதிலே நோன்பு வைப்பது சுன்னத்தான ஒரு முஸ்தஹப்பான காரியம் இல்லை, அந்த நாட்களில் எந்த விதமான அமல்களும் இல்லை என்று விஷ கருத்துக்களை மக்களிடத்திலே போதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹதீசுகள் ஒரு தெளிவான விளக்கமாக காணப்படுகிறது. ஷஅபான் மாதத்திலே எந்த விதமான சிறப்பும் இல்லை என்று சிலர்கள் கூறுவார்களாக இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த மாதத்திலே எமது அமல்கள் இறைவனிடத்தில் காண்பிக்கப்படும்,
எனவே காண்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள் என்றால் இந்த மாதத்தில் தான் எமது அமல்கள் இறைவனிடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்படும். பெருமக்கள் இந்த இரவை பற்றி பலவிதமான கருத்துக்களை பேசுகிறார்கள். இந்த இரவினுடைய 5 அம்சங்களை பற்றி பெருமக்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதிலே முதலாவதாக ஃபீஹா யுஃப்ரகு குல் அம்ரின் ஹக்கீம், மனிதர்களுடைய விடயங்கள் மலக்குமாரிடத்திலே பங்கு பிரித்து கொடுக்கப்படும். அதனை தெளிவாக இன்னும் விரிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் இன்று இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் இருந்து அடுத்த வருடம் வரைக்கும் அவனுக்கான ரிஸ்க்கு, அவனுக்கான ஆயுட்காலம், அவனுடைய நோய் நம்பலங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை மலக்குமாறுகளிடத்திலே இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய ரிஸ்க்குகள் பிரித்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு இரவு என்றும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த மாதத்தில் இருந்து அடுத்த வருடம் வரைக்கும், அடுத்த வருடம் இந்த மாதம் வரையிலும் உண்டான ரிஸ்க்குகள் பிரித்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு இரவாக ஷஹ்பான் மாதத்தினுடைய 15வது இரவாகிய பராஅத்தினுடைய இரவு இருக்கிறது. இந்த மாதத்திலே, இந்த நாளையிலே எமது அமல்கள் அல்லாஹுவிடத்திலே காண்பிக்கப்படும். காண்பிக்கப்பட்டு மலக்குமாரிடத்திலே அவனுடைய ரிஸ்க்கு சம்பந்தமாக ஒரு ஆலோசனை நடைபெறும். எனவே என்னுடைய அமல்கள் இறைவனிடத்தில் காண்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள். மாத்திரமின்றி இந்த உம்மத்திற்கும் சொன்னார்கள், இதா கான லைலத்து மின் நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15 வந்து விட்டால், ஃபகூமு லைலஹா, அந்த இரவை அமல்களினால் நின்று வணங்குங்கள், அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குங்கள், வசூமு நஹாரஹா, பகல் முழுவதும் நோன்பு வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த பராஅத்துடைய இரவையில் நாங்கள் அமல்களை கொண்டு அந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, அந்த இரவையில் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவுகளில் அந்த இரவும் ஒன்று, ஈதுல் ஃபித்ருடைய இரவும் ஒன்று, ஈதுல் அதுஹாவினுடைய இரவும் ஒன்று, அதே போன்று பராஅத்தினுடைய இரவையிலும் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதனை பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைய இரவை இபாதத்துக்களை கொண்டு ஹயாத்தாக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், எனவே எமது அமல்கள் அல்லாஹுவிடத்திலே அவருடைய சன்னிதானத்திலே உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரத்திலே நாங்கள் இறைவனிடத்திலே எமது ரிஸ்க்கு சம்பந்தமாக, எமது பாவங்கள் சம்பந்தமாக அல்லாஹுவிடத்திலே நாங்கள் துஆக்கள் இறைஞ்சுவது ஒரு சுன்னத்தான, ஒரு முஸ்தஹப்பான அமலாக இன்றைய இரவையில் காணப்படுகிறது. இரண்டாவதாக என்சிலுர் ரஹ்மா இன்றைய இரவையிலே, அதாவது ஷஹ்பான் மாதத்தினுடைய பிறை 15வது இரவையிலே, பராஅத்தினுடைய இரவையிலே அல்லாஹுவின் ரஹ்மத்து மிக விசாலமாக இருக்கும். அல்லாஹுவின் ரஹ்மத்து மிகவும் விசாலமாக இருக்கும். எந்த அளவுக்கு விசாலமாகும் என்றால், அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள், பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஜியாதத்தன் லாஹிரா, ஜம்சம் கிணற்றில் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஷஹ்பான் மாதத்தினுடைய பிறை 15 வந்து விட்டால், அதனுடைய அந்த தண்ணீர் ஊற்றெடுக்கக்கூடியது வெளிரங்கமாக அதிகரித்திருக்கும் என்பதை பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இன்றைய இரவையில் அல்லாஹுடைய ரஹ்மத்து அதிகமாக இருக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, இறைவனிடத்தில் நாங்கள் துஆக்களை கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களை ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். எமது ரிஸ்க்கு சம்பந்தமாக நாங்கள் இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். ஏனென்றால் எமது ரிஸ்க்குகள் பங்கு பிரிக்கக்கூடிய இரவு. எனவேதான் முன்னோர்கள் எங்களுக்கு, நாங்கள் எமது ரிஸ்க்குகள் பங்கு பிரிக்கக்கூடிய அந்த நாளையில நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக இறைவனிடத்தில், யா அல்லாஹ், எமது ரிஸ்க்குகளை விஸ்தீரணப்படுத்தி தந்தருள்வாயாக, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்தாமல் ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடுவாயாக என்ற துஆக்களை இறைஞ்சினால், நிச்சயமாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எமது துஆக்களை ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறான். காரணம், இன்றைய நாளையில ரஹ்மத்து அதிகமாக விசாலமாக இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான். அவன் பாவங்களை மன்னித்து ரஹ்மத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அவனுடைய ரஹ்மத்து
இன்றைய நாளையில் அதிகமாக இருப்பதனால் நாங்கள் துஆக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஃபக்கூம் உடைலாக என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் சொல்லுவார்களாக இருந்தால், அந்த இரவை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள், அமல்களை கொண்டு நின்று வணங்குங்கள் என்றால் அன்றைய இரவையில் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்க வேண்டும், இபாதத்துக்களில் அன்றைய இரவை கழிக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அன்றைய இரவையில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் விசாலமாக இருக்கிறது. நாங்கள் நோன்பை நோற்றவர்களாக இறைவனிடத்தில் துஆக்களை கேட்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது துஆக்களை ஒப்புக்கொள்ளுவான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. மாத்திரமின்றி மஃஃபிரத்து இன்றைய நாளையில் விசாலமாக இருக்கும், விசாலமாக இருக்கும். அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் சொல்லுவார்கள். எப்படி என்றால், கல்பு கோத்திரத்தாருடைய ஆட்டு மந்தைகளின் ரோமங்களின் எண்ணிக்கையின் அளவை விட. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மஃபிரத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு வாரி வழங்குகிறான். நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நோன்பை நோட்பதன் மூலமாக இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதிகமானவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்றால், நாம் இந்த உலகத்தில் அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விடயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுக்கு பின்னாலேயும் சுபஹுக்கு பின்னாலேயும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இறைவா அஜிர்னி மினன்னார், நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுபஹுக்கு பின்னால அதே போன்று மகரிபுக்கு பின்னால் துஆக்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே தோரணையில் தான் இன்று நாங்களும் கேட்கிறோம். நாம் எங்களுடைய வேலை பழுக்களின் மூலமாக அந்த துஆக்களை எங்களுக்கு தனியாக கேட்டுக்கொள்ள முடியாத காரணத்தினால் பள்ளியில இமாம் அல்லாஹும்மா அஜிர் நாமினார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அந்த துஆவை பன்மையாக இமாம் ஓதுவார்கள். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள், எங்களுக்கும் தேடச் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமானது நரகத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அது ஒரு தனி தலைப்பில் பேசிக்கொண்டு சொல்லலாம். எந்த அளவுக்கு என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சென்ற வருடம் சென்ற மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா வல் மிஅராஜ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரை செல்லக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தை கண்டார்கள், நரகத்தை கண்டார்கள். அந்த நரகத்தை பற்றி, நரகத்தை இந்த உலகத்தில் கனவாக கண்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த நரகத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் 1000 வருடங்கள் நெருப்பை மூட்டினான், அந்த நெருப்பு சிவப்பு நிறமாக மாறியது, அதற்கு பின்னால் இன்னும் 1000 வருடங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை மூட்டினான், அது கருமையாக மாறியது, அதற்கு பின்னால் இன்னும் 1000 வருடங்கள் இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை மூட்டினான். எனவே அந்த நெருப்பு தான் நரக நெருப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றால், நரக நெருப்பினுடைய பயங்கரத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான நரகத்தில் இருந்து இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15வது இரவையில் அல்லாஹ் கல்பு கோத்திரத்தாருடைய ஆட்டு மந்தைகளின் உரோமங்களின் எண்ணிக்கையின் அளவை விட அதிகமானவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்றால் இந்த இரவையினுடைய சிறப்பை பாருங்கள். அதனால் தான் இந்த இரவுக்கு லைலத்துல் பராஆ, விடுதலை செய்யக்கூடிய இரவு என்று பெயரும் வந்தது. பராஅத்து, பராஅத்து சொல்லுகிறோமே, அந்த பராஅத்து என்பதன் அர்த்தம் விடுதலை செய்யக்கூடிய இரவு. எதிலிருந்து விடுதலை செய்கிறான் என்றால், அதிகமானவர்கள் நரகத்திலிருந்து இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடுதலை செய்கிறான். எனவேதான் நாங்களும் இன்றைய நாளையில் ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15 அதிகமான பாவ மன்னிப்புகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் எமது அமல்கள் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் மஃபிரத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும், பாவ மன்னிப்பை வேண்ட வேண்டும். இரவு முழுவதுமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்து விசாலமாக இருக்கிறது என்றால் நாங்கள் பாவ மன்னிப்புகளை பெற வேண்டும். அடுத்ததாக இந்த நாளில் தமாமு ஷஃபா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத்து முழுமையாக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் தான். ஷஅபான் மாதத்துடைய பிறை 15, நாளைய கியாமத்துடைய நாளையில் எல்லோரும் பாவிகள் அத்துணை பேர்களும், நாம் அத்துணை பேர்களும் செல்லுகிறோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று.
ஷஃபாஅத்தை மறுப்பவர்களுக்கு இது ஒரு சாட்டையடியாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்களுக்கு ஷஃபாஅத்துல் குப்ரா ஷஃபாஅத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் ஹதீஸுகளின் மூலமாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாளை கயாமத்துடைய நாளையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர் இடத்தில் நாங்கள் அத்துணை பேர்களும் செல்லுவோம். சென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்ய வேண்டும், ஷஃபாஅத்து செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் என்னால் செய்ய முடியாது, அல்லாஹ் தடுத்த ஒரு கனியை நான் ஊன்று விட்டேன், எனவே நான் அதனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடம் செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களாம், இல்லை இல்லை, நான் 950 வருடங்கள் வாழ்ந்தும் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர்கள் தான், சொற்பமானவர்கள், எனவே அதை நினைத்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் பரிந்துரை செய்ய முடியாது. எனவே நீங்கள் அத்துணை பேர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடம் செல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களும் சொல்லுவார்கள், நான் இப்படியான சில பொய்களை சொல்லிவிட்டேன், அது வெளிரங்கமான பொய்யாக இல்லாவிட்டாலும் அவர்கள் அதனை பொய்யாக கருதுவார்கள். நான் இப்படி பொய்களை சொல்லிவிட்டேன், 2-3 பொய்களை சொல்லிவிட்டேன், எனவே அதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன், எனக்கு உங்களால் ஷஃபாஅத் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் அத்துணை பேர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களாம், நான் ஒத்தனுக்கு அடித்த அடியில் அவன் உயிரிழந்து விட்டான், அவனை நான் கொலை செய்து விட்டேன், அதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் என்று ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய நிலைமைகளை கூறக்கூடிய நேரத்தில் இறுதியாக நாங்கள் அத்துணை பேர்களும் சொல்லக்கூடிய ஒரு நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் நாங்கள் சொல்லுவோம். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலை சாய்த்து சுஜூதில விழுவார்கள். அந்த சுஜூதில விழுந்து செய்யக்கூடிய அந்த பரிந்துரைக்கு பேரு தான் ஷஃபாஅத்து. அந்த ஷஃபாஅத்து முழுமையாக்கப்பட்ட நாளும் ஷஹ்பான் மாதத்தினுடைய இந்த பராஅத்துடைய நாளில் தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பலவிதமான சிறப்புகள் பொதிந்து கொள்ளக்கூடிய இந்த நாளையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பை பகல் முழுவது நோன்பை நோற்றும் ஐபாதத்துக்களை செய்வதன் மூலமாகவும் இன்றைய நாளை ஹயாத்தாக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது மாத்திரமின்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்தும் நோன்பை நோற்றும் காட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் இந்த மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன அமல்களை செய்ய சொன்னார்களோ அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இந்த இரவையில் யார் யாரையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு வழங்குகிறானோ அந்த கூட்டத்தில் எங்களையும், யார் யாருக்கெல்லாம் ரிஸ்கில் விஸ்தீரணத்தை இன்றைய நாளையில் அல்லாஹ் ஏற்படுத்துவானோ அவர்களில் எங்களையும், யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தை நீளமாக்குறானோ, எனவே எங்களுக்கும் இந்த நாளையில் எமது ஹயாத்தையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நீளமாக்கி எமது பாவங்களை மன்னித்து இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாளையில் செய்யக்கூடிய அமல்களே அல்லாஹ் இன்றைய நாளையில் நீ யார் யாருக்கெல்லாம் ஹயாத்தை நீளமாக ஆயுளை நீடித்திருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் நீ சேர்த்து விடுவாயாக. இன்றைய நாளையில் யார் யாருக்கெல்லாம் ரிஸ்கில் விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் ஒரு ஆளாக கபூல் செய்து தருவாயாக. நீ யார் யாரையெல்லாம் பலாய் முசீபத்துக்களில் இருந்து இன்றைய நாளையில் விடுபட செய்தாயோ, ஆஃபியத்தை வழங்கினாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் ஒரு ஆளாக கபூல் செய்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அன்பு தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நாம் துஆ செய்ய கடமைப்பட்டவர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், அவர்களிலே ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள், அத்துணை பேர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை குற்றமாக பிடித்து எங்களுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் இறக்கி எங்களை சோதனைக்கு ஆளாக்கி விடாதே நாயனே. உன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது யா அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை சோதனைக்கு ஆளாக்கி விடாது நாயனே. உன்னுடைய ரஹ்மத்து எனும் போர்வையால் எங்களை போர்த்தி கொள்வாயா யா அல்லாஹ்.
ஐபாதத்துக்களிலே ஆர்வத்தை தந்துவிடிய அல்லாஹ், பாவங்களை கண்டால் வெறுக்கக்கூடியவர்களாக அங்களை ஆக்கிவிடிய அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே பாவ கரைகளை எல்லாம் எமது உள்ளத்திலிருந்து நீக்கிவிடிய அல்லாஹ், உள்ளத்தை நூறானியத்தான உள்ளமாக ஒளி பொருந்திய உள்ளமாக எமது உள்ளங்களை மாற்றி வைத்துவிடிய அல்லாஹ், யார் யார் எல்லாம் நோயாளிகளாக கஷ்டப்பட்டு வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய நோய்களில் இருந்து பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்து விடிய அல்லாஹ், யார் யார் எல்லாம் கடன்களிலே மாற்றி நிம்மதி இழந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய கடன்களில் இருந்து இந்த பராத்தினுடைய இரவையின் வரக்கத்தை கொண்டிய அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்து விடிய அல்லாஹ், யார் யார் எல்லாம் பலவிதமான கஷ்டங்களை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் துன்பங்களை நீக்கி அவர்களுடைய உள்ளத்துக்கு ராகத்தை கொடுத்து விடிய அல்லாஹ், யார் யார் எல்லாம் யா அல்லாஹ் ரிஸ்குகளில் விஸ்தீரணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்கிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நீக்கி விடிய அல்லாஹ், எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் ஆபத்துக்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ், இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு ஐக்கியமான சௌகரியமான வாழ்க்கை தந்து விடிய அல்லாஹ், இந்த விதமான அடக்குமுறைக்கும் ஆளாகாமல் எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ், உன்னுடைய ஹஃபுலாவை எங்களுக்கு தந்து விடிய அல்லாஹ், உன்னுடைய பாதுகாப்பை எங்களுக்கு தந்து விடிய அல்லாஹ், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வஆகிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.